السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتخذوا من مقام إبراهيم مصلى صدق الله العظيم غنية تركورية مذيب تركورية بريورغلة مقام إبراهيم என்பது பற்றி உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்லவிருக்கிறேன் மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்றும் தெரியாத மக்கா இருந்த மக்காவின் மாக்களை மக்களாய் மாற்றிய மக்கள் திலகம் எம்பெருமானா நான் செல்லல் செல்ல பிறந்த புனித மக்காவிலே காபாபின் பக்கத்திலே ஒரு கல்லு இருக்கிறது அந்த கல்லுக்கு தான் மக்கா இப்ராஹிம் என்று சொல்லப்படும் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பெரியோர்களுக்கெல்லாம் மக்கா இப்ராஹிம்னா என்னான் தெரியும் உள்ள கவர்மெண்ட் அந்த மக்காம இப்ராஹிமை சுற்றிலும் குண்டு துளைக்காத கண்ணாடியை போட்டு அதை மறைத்து வச்சிருக்கிறாங்க கண்ணாடி வழியாக நம்ம பார்க்கலாம் மக்காமை இப்ராஹிம்னா என்ன இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவர்கள் காபாவை கட்டும்போது அதன் மேலே ஏறி நின்று கட்டினார்கள் இந்த மக்காமை இப்ராஹிமை பற்றி ஒரு முறை ஹஜரத் எம்பெருமானா சல்லல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் உமர் உமரதிய கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க உமரே இந்த கல் என்ன கல் தெரியுமா இதுதான் மகாம் இப்ராஹிம் அதாவது காபாவை கட்டி காபா உயரமாக வரும்போது ஏறி நிற்கிறதுக்கு ஒரு மேசை நாக்காளி ஏதாவது தேவை அப்போ இந்த கல்லில் ஏறி ஏறித்தான் ஹசரத் இப்ராஹிம் அலை சொல்லாம் காபாவை கட்டினார்கள் அந்த கல்லு தான் இந்த கல்லு இந்த கல்லுக்கு பேர் மகாம் இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என அந்த கல்லை அடையாளம் காட்டி எம்பெருமானா செல்லுலே செல்லம் அவர்கள் உத்தமர் உமரதியும் அவங்களிடத்துல எடுத்து சொன்னாங்க அப்பஹத்து உமரதியும் அவங்க சொன்னாங்க யார் அசுலல்லா லவித்த ஹத்த மகாமை இப்ராஹிம் முசல்லா இப்படிப்பட்ட புனிதமான இந்த கல்லின் பக்கத்திலே நின்று தொழுகின்ற ஒரு பாக்கியம் நமக்கு தாங்கள் கொடுத்தால் என்ன என்று கேட்டார்கள் அப்ப ரசூசல்லி சொல்லும் சொன்னாங்க அது விஷயமா உமரே எனக்கு இன்னமும் வகி வரவில்லையே என்று சொன்னார்கள் முடிஞ்சு சம்பவம் ஆனால் அன்று மாலை சூரியன் மறைவதற்குள் அல்லாஹாலா குரான்ல இந்த ஆயத்தை இறக்குனா வத்தஹெதுவும் இம்மக்காம் இப்ராஹிம் முசல்லா இனிமேல் நீங்கள் எல்லோருமே மக்காமை இப்ராஹிமை முன்னோக்கி தொழுங்கள் அந்த மக்காமை இப்ராஹிம் பக்கத்தில் நின்று தொழுவுங்கள் அதுக்கு அர்த்தம் ஏன்னா மக்காம் அந்த கல்லுக்கு மேலே நின்று யாரும் தொழுக முடியாது அந்த கல்லை முன்னோக்கி எப்படி இமாம் முன்னால் நிற்கிறாரு மாமங்கெல்லாம் பின்னால் தொழுகிறாங்க அது மாதிரி கல் முன்னால் இருக்கட்டும் நீங்கள் அது பின்னால் அதன் பக்கத்தில் தொழுங்க அப்படின்னு தாலா கருத்தை சொல்கிறான் சரி இந்த மகாமை இப்ராஹிமை பற்றி அதை எம்பர்மானா செல்லல்லா அலி செல்லம் ஒரு அதிதரை சொல்கிறாங்க அதடுத்து அப்துல்லா பின் அம்ருபின் ஆஸ் ரதியான்னு சொல்கிறாங்க இந்த அதித்து துருமதி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது காலரசூலாய் செல்லல்லா அல்லீசல்லம் ருக்குன உள் மக்காம யாக்கு தத்தானி மின் யாக்கூத்து ஜன்னதி தமசல்லாஹும் நூரகுமா அதாவது பெருமானா சல்லல்லா அலி சொல்ல ஒரு முறை சொன்னாங்க காபாவினுடைய ஒரு மூளை ருக்குன யமானின் பேர் காபாவின் பக்கத்தில் ஒரு கல் இருக்குது அந்த கல்லுக்கு பேர் மகாம் இப்ராஹிம் இந்த ரெண்டு கல்லுமே சாதாரண கல் அல்ல இது வந்து சொர்க்கத்தில் இருக்கின்ற மாணிக்க கல்லாகும் சொர்க்கத்திலிருந்து வந்தது அதனுடைய பிரகாசம் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் அதனுடைய நூறை வெளிச்சத்தை அல்லாஹூத்தாலா தமஸ் அல்லாஹும் நூரஹுமா அந்த ரெண்டு கல்லுனுடைய வெளிச்சத்தையும் அல்லாஹு எடுத்துட்டான் ஒளவுலாம் எத்துமஸ் நூரகுமா ல மா பைனல் மஷிரி கொல் மகரிபே அல்லாஹுத்தாலா மாத்திரம் அந்த ரெண்டு கல்லுனுடைய வெளிச்சத்தை இறைவன் அப்புறப்படுத்தாமல் நீக்காமல் இருந்தால் உதயகிரியிலிருந்து அஸ்தகிரி வரை இந்த ரெண்டு கல்லுனுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் என்று பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொன்னாங்க அப்படிப்பட்ட புனிதமான ரெண்டு கல்லில் ஒன்று தான் ம காம இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்வலாத்துஸ்லாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்கு நான் உத்தரவு போட்டு அவங்க கட்டினாங்கன்னு ஒரு நீண்ட வரலாறு அல்லாவுத் தலக்குரானில் சொல்லி காட்டுறான் அப்படி சொல்லி காட்டும்போது காபாவை கட்டி கட்டி உயர உயர உயரமாக நின்று கட்டக்கூடிய ஒரு கல் தேவைப்பட்டது அப்போ தான் தன்னுடைய அருந்தவத்து திருமகன் ஹதரத்து இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்கள பார்த்து இப்ராஹிம் அலிஸ்வலாம் சொன்னாங்க அன்பு மகனே உயரமாக நின்று கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு கல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க உடனே பக்கத்தில் இருக்க அபு குபைஸ் மலைக்கு மேலே போய் ஏதாவது கல் கிடைக்குமான்னு தேர்ணாங்க ஹஜரத்து இஸ்மாயில் அலி சலாத்து அஸ்லாம் அப்போ ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் அவங்க வந்து தன்னை இஸ்மாயில் இடத்தில் அறிமுகப்படுத்தி கொண்டு நான் தர்ற கல்லை கொண்டு போங்க ரெண்டு கல் தர்றேன் அப்படின்னு அந்த அபு குபைஸ் மலையில் ஒரு இடத்துல தோண்டி புதைக்கப்பட்டிருந்த ரெண்டு கல் எடுத்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க இந்த ரெண்டு கல்லுமே நம்முடைய உங்களுடைய பாபா அதோட தாதுமலை செலாம் சொர்க்கத்திலேருந்து வரும்போது சொர்க்கத்திலேருந்து கொண்டு வந்த கல்லாகும் ஒரு கல் அதுக்கு பேர் ஹஜருல் அஸ்வது இந்த கல்லை கொண்டு போய் நீங்கள் காபாவின் வாசலன் பக்கத்தில் வச்சு உங்கள் வாப்பாட்டை சொல்லி என்ன செய்யுங்க அந்த காபா கட்டடத்தோடு சேர்த்து பதிய சொல்லுங்க இன்னொரு கல்லை உங்கள் வாப்பாவை அத்தாவை நின்று காபாவை கட்ட சொல்லுங்கள் இது அதோட தாதுமலை சலாம் சொர்க்கத்திலேருந்து கொண்டு வந்து பிற்பாடு இது இதிரிஸ் அலை சலா அவங்களுக்கு வந்து இதிரிஸ் அலையிஸ்லாம் தான் இந்த அபு குபீஸ் மலையில் புதைச்சி வச்சாங்க அந்த கல்லை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த செய்தியை உங்களுடைய அன்பு தந்தை அது இப்ராஹிம் அபி இடத்துல சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ரெண்டு கல்லையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு கல்லு தான் ஹஜருல் அஸ்வது அது தொட்டு ஆஜிகள்லாம் முத்தமிடுவாங்க இன்னொரு கல் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஏறி நின்று காபாவை கட்டின கல்லு அந்த கல்லுக்கு பேர் தான் மகாம் இப்ராஹிம் அந்த கல்லை பற்றி தான் இப்போ நாம் பேசி நிற்கிறோம் இஸ்மாயில் அலையலாம் அந்த ரெண்டு கல்லையும் கொடுக்க ஒரு கல்லில் தான் ஏறி நின்று ஹஜரத்து இப்ராஹிம் அலி சலாத்துஸ்லாம் காபாவை கட்டினாங்க மொத்தம் அந்த மகாமி இப்ராஹிம் என்ற அந்த கல்லில் ஹஜரத் இப்ராஹிம் அலையி சலாத்துஸ்லாம் அவர்கள் மூன்று முறை ஏறி நின்று இருக்கிறார்கள் காபாவை கட்டும் போது ஏறி நின்னாங்க அது ஒன்று அப்புறம் காபாவை கட்டி முடித்த பின்னர் உலக மக்களையெல்லாம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு அழையுங்கள் என்று அல்லாஹுத்தாலா வாத்தின் பின்னாஸ் பில் ஹஜ் அப்படின்னு அல்லாஹ் இப்ராஹி நபியை பார்த்து சொன்னான் நீங்கள் உலக மக்களை எல்லாம் ஹஜ்ஜுக்காக அலையுங்கள் அப்போ இப்ராஹா அல்லா எடுத்து கேட்டாங்க யா அல்லா யாருமே இல்லையே நான் யாரை போய் கூப்பிட்றது அப்படின்னாங்க அழைக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்போ அத்தனை மனிதர்களுடைய காதுகளிலும் அவர்களுடைய செவி புலன்களிலும் விளை வைக்க வேண்டிய பொறுப்பு சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று அல்லா தாலா சொன்னான் அப்போ அபு குபைஸ் மலியில் வந்து இதே கா கல்லை போட்டு மக்காம் இப்ராஹிம் கல்லை போட்டு ஏறி நின்று இப்ராஹிம் அலி சலாத்து சலாம் அவர்கள் முஸ்லீம்களே மோமீன்களே தாலா காபாவை கட்ட சொன்னால் நான் கட்டி முடிச்சேன் நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று இப்ராஹிம் அலி சலாம் அழைக்க அந்த அழைப்பை பெற்றோர்களுடைய முதுகந்தண்டிலும் கருவறையிலும் இருந்த மக்கள் கியாம நாள் வரை வரக்கூடிய ஆளுமல் அருவாகில் இருந்த மக்கள் எல்லோருமே கேட்டு யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு அல்லாவருடைய கதா கதிரில் இருக்குதோ அவங்க பூரா லப்பைக்கு லப்பைக்கு நாங்கள் தயார் சரணடைந்தோம் ஹஜ்ஜுக்கு வருவோம் என்று சொன்னார்கள் யார் லப்பைக்குன்னு ஒரு தடவை பதில் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் ஒரு ஹஜ்ஜு செய்வாங்க அஞ்சு தடவை சொன்னவங்க அஞ்சு தடவை போவாங்க பத்து தடவை சொன்னவங்க பத்து தடவை போவாங்க சரி இப்போ காவாவை கட்டும் முறை ஏறினாங்க அது ஒன்று ரெண்டாவது ஹஜ்ஜுக்காக உல மக்களுக்கு அழைப்பு போது ஒரு முறை ஏறினாங்க ரெண்டு மூணாவது பிற்காலத்தில் ஹஜரத்து இப்ராஹிம் அலிஸ்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்து தன்னுடைய மகன் இஸ்மாயில் நபியை சந்திக்க வரும்போது அவங்க காட்டுக்க வேட்டையாட போயிருந்தாங்க அப்போ அவங்களுடைய மனைவி ஒரு கல்லை கொடுத்தாங்க அந்த கல்லில் தான் ஏறினுன்னு ஹஜரத்து இப்ராஹிம் அலிசல்லாம் நின்றார்கள் அப்போ மருமக சொன்னாங்க இஸ்மாயில் நபியினுடைய மனைவி பெரியார் அவர்களே ஷேக் அவர்களே என்ன இவங்க தான் மாமான்னு அப்போ தெரியாது அது பின்னால் தெரிஞ்சது அது வேறு விஷயம் உங்கள் தலையெல்லாம் தூசியாக இருக்குது நான் கழுகி உங்களுடைய முடியை திருத்தம் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போ தான் அந்த கல்லில் ஏறி நின்னாங்க ஹஜரத்து இஸ்மாயில் நபீனுடைய மனைவி இப்ராஹிம் அலி சலாத்தனுடைய மருமகள் அந்த தலையை தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணி முடியை சீவி திருத்தம் செய்தார்கள் ஆக மொத்தம் மூணு முறை இந்த கல்லில் ஏறி நின்றார்கள் ஹஜரத்து இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் இந்த கல் இப்ராஹிம் நபியினுடைய புனிதமான பாதத்தை தொட்டு முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த கல்லுக்கு கொடுத்துருக்கிறான் அப்போ இதனால தான் இப்ராஹிம் நபியினுடைய புனிதமான பாதம் அதில் இப்ராஹிம் அலிஸ்வலாத்தினுடைய அஞ்சு விரலும் கால் பாதத்தினுடைய விரல்கள் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருச்சு சரிங்களா அந்த கல் இப்பவும் காபாபின் முன்னால் இருக்குது ஹாஜிகள் எல்லோரும் பார்க்குறாங்க அதை தொட்டு முத்தமிடுவாங்க கண்ணாடி கூட போட்டு சுற்றி பாதுகாப்பு செய்யப்பட்டு இருக்கிறதுனால அந்த கண்ணாடியை தான் தொட்டு நம்மால் முத்தமிட முடியும் சரி இந்த கல் பக்கத்தில் நின்று தான் நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் கொஞ்சம் லட்சும்தாலா குரான்லே சொல்லி காட்டுறான் சூரப்பக கரால இந்த ஆயத்து வருது தொழுகை யாருக்காக தொழுகை அல்லாஹுக்காக ஆனால் எங்கே நின்று அல்லாஹ் தொலை சொ தொலை சொல்கிறான் இப்ராஹிம் நபி கல் பக்கத்தில் மக்காம இப்ராஹிம் பக்கத்துலனு தொழுவங்கள் அப்போ தொழுகைக்கு உள்ளேயே ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்து சொல்லாம் அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம் அந்த கல்லுக்கு செய்கின்ற மரியாதை உண்மையில் ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவர்களுக்கு செய்கின்ற மரியாதை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் மேலும் இந்த ஆயத்திலிருந்து என்ன தெரிகிறோம் பெரியோர்கள் நாதாக்கள் வழிமார்கள் சாலிகான உளமா பெருமக்கள் நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் பறக்கத்திற்குரியது அந்த பொருட்களை எல்லாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது இந்த ஆயத்திலிருந்து நமக்கு தெரிகிறது ஏன்னா இப்ராஹிம் அலை பயன்படுத்தி பயன்படுத்திய அந்த கல்லை தானே நீங்கள் மரியாதை செலுத்துங்க என்று தலா நமக்கு சொல்கிறான் அதை மாதிரி நபிமார்கள் பயன்படுத்திய பொருள் இதாபு பிகமிசி ஆதா பால் குஹாலா வஜி அபி ஏத்தி பசீரா ஹசரத் யூசு அலைய் சலாத்து அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய ஆண் அழகர் தன்னுடைய பிரிவினால் பல்லாண்டுகளாக அழுது அழுது கண்பார்வை போய்விட்டால் தன்னுடைய தந்தை யாக்கும் அலைசலாம் அவங்களுடைய முகத்தில் கொண்டு போய் என்னுடைய இந்த சட்டையை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க குரான்ல அல்லா தாலா சூரத்து யூசுப்ல ஒமாபரி பதிமூணாவது யூசுரை சொல்லி காட்டுக்கிறான் இதாபுக்கமி சிஹாதா பால்குஹோ என்னுடைய சகோதரர்களே இந்த சட்டையை கொண்டு என்னுடைய தந்தையின் முகத்தில் போடுங்க அவங்களுக்கு பார்வை வந்துடும் அது மாதிரி ஏத்தி பசீரா அவங்களுக்கு பார்வை கிடைச்சிருச்சு அல்லா தாலா குரான்ல சொல்கிறான் அப்போ நபிமார்கள் பயன்படுத்திய சட்டைக்கு பறக்கத்திற்குது ஊருக்குது பெருஜிற்கு அஹாதா முகத்த சொல்லும் பாரிதும் ஒஷராப் அதடுத்து அய்யூப் அலைசலாம் நீண்ட நாட்கள் நோயிட்டிருந்தார்கள் ஒரு நாள் அவங்கள பார்த்து அல்லா சொன்னால் அய்யூபே உங்களுடைய காலை தரையில் தட்டுங்க அதிலிருந்து தண்ணி தரையிலிருந்து பொங்கி பீரிட்டு பிரவாகம் எடுத்து ஓடும் அதை நீங்கள் குடியுங்க குளியுங்க என்று அல்லாத்தலா சொன்னான் அது மதுரமான சுகமான குளிர்ச்சியான தண்ணின்னு சொன்னான் அந்த தண்ணியில் அவங்க என்ன செஞ்சாங்க பயன்படுத்துனாங்க அவங்களுடைய நோயெல்லாம் நீங்கியது அப்போது ஐயூப் நபியினுடைய கால் பாதத்தில் இருந்த தண்ணிக்கு ஒரு பறக்கத்து இருக்குது அது மாதிரி ஜம்சம் தண்ணி இந்த உலகம் மூ பூராவும் சப்ளை ஆகுது மக்காவிலிருந்து அது எங்கேருந்து வந்தது ஹஜர்த்து இஸ்மாயில் அலி சலாத்து வலாம் அவர்கள் சிறு மலை குழந்தையாக இருக்கும்போது அவங்க காலை வச்சு தரையில் அடிக்கும் போது அதிலிருந்து என்ன செஞ்சது பொங்கி பிரபாகம் எடுத்து ஓடியது அன்னை ஹாஜர் அலிசலாம் வந்து அதில் சுற்றிலும் ஒரு மண்ணை போட்டு கட்டினாங்க அதெல்லாம் நமக்கு பலமுறை கேட்ட பாடம் அப்போ இஸ்மாயில் அலி சலாத்து சலாம் அவங்களுடைய காலிலிருந்து புறப்பட்ட அந்த ஜம்சம் தண்ணியாக இப்போதும் நாம் என்ன செய்கிறோம் மரியாதை செலுத்துகிறோம் எல்லா தண்ணியும் நாம் தான் சாப்பிட்ணும் ஆனால் ஜம்சம் தண்ணியை மாத்திரம் நின்று சாப்பிட்ணும் ஏன்னா அது இஸ்மாயில் அலை சலாத்து அவங்களுக்கு செய்கின்ற மரியாதை இறைவனோடு உறை புரிந்து மேதை ஹசரத்து மூசா அலிசலாம் மற்றும் அவர்களுடைய அண்ணன் ஹசரத் ஹார்ன் அலிஸ்லாம் அவங்க பயன்படுத்திய பொருட்களெல்லாம் பிற்பாடு தாலுத்து மன்னருடைய காலத்தில் மலக்குகள் ஒரு பெட்டியில் வச்சு கொண்டு வந்தாங்கன்னு அல்லாஹ்தல்லா குரானில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அந்த பெட்டிக்கு மரியாதை செலுத்தி உரிய இஸ்ஸத்தை கொடுத்ததுனால தாலூத்து மன்னர் போர்க்களத்தில் வெற்றி பெற்றார் என்று குரான்லே அலே அல்லாஹல்லா சொல்லி காட்டுகிறான் இப்படி பெரியோர்கள் உலமாக்கள் நபீமார்கள் பயன்படுத்திய பொருளுக்கு தனி மரியாதையும் மகத்துவமும் உண்டு அந்த மரியாதை மகத்துவத்தை நாமும் செய்ய வேண்டும் அதை விற்றுவிடக்கூடாது என்பதை அல்லாஹுஜல்ல சவுன் இது போன்ற ஆயத்துக்கள் ஹதீசுகள் மூலம் நமக்கு இறைவன் சுட்டி காட்டுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் வத்தகிதும் எம் மக்காமி இப்ராஹிம் அம்முசல்லா மக்காமை இப்ராஹிமே நீங்கள் தொழுகின்ற இடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹுஜல்ல சம்வத்தாலா சொல்வதிலிருந்து நாம் விளங்குகிறோம் தொழுகை அல்லாவுக்காக மரியாதை இப்ராஹிம் அலை சலாத்து வல்லாம் சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் முதல் ஹலீஃபாவாக இருக்கின்ற ஹதர் தபூபுக்கு சித்தி கருதியுள்ளானு அவங்கள பார்க்குறோம் பெருமானா செல்லல்லாஹலை செல்லும் அவர்களுடைய கடைசி கால வாழ்க்கைகளை அவங்க சுகமில்லாமல் வீட்டில் இருந்தபோது ஹஜர் தபூபுக்கு சித்தி கருதியுள்ளாத்தார்கும் இமாமாக நின்று பதினேழு பக்தர்கள் சஹாபா பெருமக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் அப்போ கடைசி தொழுகையிலே ஒரு முறை பெருமானா செல்லல்லாவே செல்லும் ஓரளவுக்கு உடல் நலமாகி அவங்க அலி தியல் மற்றும் இன்னொரு சஹாபீருடைய தோலில் கை போட்டு அப்படியே என்ன செஞ்சாங்க தொழுகை இருக்கும்போது அதில் தபூபக்கிற தியல்தானும் இமாமான் என்று தொழுகை நடத்திட்டு இருக்கும்போது இடையில வந்தாங்க அதில் அடுத்து ரசூல் செல்லல்லா குலேசெல்லம் வர்றாங்கன்னு உடனே பெருமானா சல்லல்லா அலைய சொல்லம் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்க இமாமா இருக்கட்டும் நம்ம பின்னால் வந்துடுவோன்னு அபு பக்கர் தானும் பின்னால் வந்தாங்க அப்போ தொழுகை அல்லாவுக்காக அப்போ தொழுகைக்குள்ளேயே பெருமானா செல்லல்லா குலை செல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதற்கு அபு பக்ர்தி அல் வெளியே வந்தாங்க இது அபு பக்ரது தானு தொழுகைக்குள்ளேயே பெருமானா சல்லல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு செய்த மரியாதையாகும் இந்த அதிசலாம் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இதெல்லாம் நல்லூர்கள் நாதாக்களுக்கும் மனிதனுடன் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது தெரிகிறது வழிகட்ட இல்லியாஸ் தபி ஜமாத்தை சார்ந்தவர்கள் நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் தொழுகையிலே பெருமானா செல்லந்தாகுவலே செல்லும் அவர்களை முழு கவனத்தோடு நினைப்பது மாடு மற்றும் கழுதையின் நினைப்பில் விட கெட்டது என்று நினைத்து என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுபோன்று எழுதக்கூடியவர்கள் அறிவிலிகள் எழுதி வச்சவங்களாம் மூத்தா போயிட்டாங்க அந்த இலியாஸ் தபி ஜமாத்தை சார்ந்த எழுதி வச்சவங்கள்லாம் மூத்தா போயிட்டாங்க அதே அந்த காலத்து உலமாக்களை உண்மையாக கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கருத்துக்கள் இப்போதும் சரி என்று யாராவது சொன்னால் அல்லது அந்த வழிகட்ட தலைவர்கள் எழுதி வச்சதை இப்போவும் அச்சி போட்டு வெளியே விற்பனை செய்தால் அவங்களாம் காபிராக போயிடுவாங்க ஏன்னா ரசூ தொழுகையில் தொழுகையில நவதுபில்லா அல்லா காப்பாற்றணும் சொல்லவே நான் கூசுது மாடு மற்றும் கழுதையின் நினைப்பில் மூழ்கதையை விட ரசூல்லாவை நினைக்கிறது கெட்டதுன்னு யார் எழுதுகிறாங்களோ இப்படி ஒரு அகீதாவில் இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்களோ அவங்க இஸ்ராத்தை விட்டு வெளியேறிய முர்த்தது மதம் மாறினவங்களும் ஆயிடுறாங்க இந்த கருத்தை சரிகான்றவங்களும் அப்படி தான் போயிடுவாங்க இது குரானில் கூட ஒரு அல்லாஹ் சூரா பக்ராவில் சொல்கிறான் ஒளிம தக்க சொல்லி அல்லாஹி கபலு கபு என் மோமனே மதீனாவில் இருக்கிற யூதர்களை பார்த்து கேட்குறான் நீங்கள்லாம் ஏண்டா நபிமார்களை கொலை பண்ணுறீங்க உண்மையிலேயே மூமியன்களாக இருந்தால் கொலை பண்ணுவீங்களா ஹொலிமத்தக்கூழன் அம்பியா அல்லாஹிமன் கபு நீங்கள் இதற்கு முன்னர் ஏன் நபிமார்களை கொலை செய்தீர்கள் அப்படின்னு கேட்குறான் ரசூலுல்லாவுடைய காலத்தில் இன்னொரு நபி கிடையாது அதிலும் மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் எந்த நபிமார்களையும் கொலை செய்யலை ஆனால் அல்லாஹுத்தாலா மதீனாவில் வாழ்ந்த யூதர்களை பார்த்து சொல்கிறான் ஹொலி மத்தக்கு சுழன அம்பியா அல்லாஹிமன் கபு என் குமினின் நீங்கள் மூமென்களாக இருந்தால் இதற்கு முன்பு ஏன் நபிமார்களை கொலை செய்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இதற்கு முன்னர் இந்த மதீனாவுடைய யூதர்கள் எப்போ கொலை செஞ்சாங்க கொலை எல்லாம் நபிமார்களை அப்ப இதனுடைய கருத்து என்னன்னா இந்த யூதர்களுடைய முன்னோர்கள் எத்தனையோ நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள் வெட்டி இருக்கிறார்கள் அந்த கொலையை மதீனாவிலே வாழ்ந்த யூதர்கள் ஆதரித்தார்கள் சரி கண்டார்கள் அதனால் அவர்களைப் போல் நபிமார்களை வெட்டியவர்கள் கொலை செய்தவர்கள் எப்படி காபிர்களோ அதை மாதிரி நீங்களும் காவிர்கள் தாங்கிற கருத்தா அல்லாஹு சொல்ல வர்றான் அதை மாதிரி ரசூலுல்லாவை எவனாவது தரக்குறைவாக பேசினாலோ எழுதினாலோ அல்லது பேசினவனும் எழுதினவனும் மௌத்தா போன பிறகு பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் எங்களுடைய அந்த தலைவர்லாம் எழுதுனது சரிதான் சொன்னால் எழுதினவனும் அதை சரி காண்றவனும் எல்லாருமே காப்பிராக போயிடுவான் இந்த மாதிரி யார் யார் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ எழுதுகிறாங்களோ அவங்களெலாம் தௌபா செய்யணும் அல்லாஹுத்தாலா அவங்களையும் திருத்துவானாக அதில் மூத்தா போனவங்கள ஒன்றும் செய்ய முடியாது இப்போ அந்த கருத்து சரிதான் யார் யார் வாத ஆடுறாங்களோ சொல்கிறாங்களோ அவங்களாம் தௌபா செய்து அந்த கருத்துக்களை தூக்கி வீசணும் மேலும் வத்தகதும் என் மக்காம் இப்ராஹிம் முசல்லா ஓ இஸ்லாமியர்களே நீங்கள் மக்காம இப்ராஹிம் பக்கத்தில் தொழுவங்கள் அல்லாஹ் அல்லாஹாலா சொல்கிறானே இதிலிருந்து இன்னொரு விஷயம் தெரியுது எப்படின்னா இப்ராஹிம் நபியோடு சேர்ந்த கல்லுக்கே இவ்வளவு பெரிய மதிப்பு என்றால் பெருமானா செல்லாஹி செல்லம் அவர்களோடு சேர்ந்த பெருமானா செல்லாஹுலே செல்லம் அவங்களுடைய புனிதமான மனைவிமார்கள் அதாவது உலக முஸ்லீம்களுடைய தாய்மார்கள் மற்றும் ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் ரசூல்லாவோடு சேர்ந்த சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மரியாதை கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது அப்ப ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் ரசூல் நேசித்த சஹாபா பெருமக்கள் யார் யாரெல்லாம் பெருமானா சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களோடு தனக்கு ஒரு தாழ்வுக்கை ஒரு நிஸ்பத்தை ஒரு இணைப்பை ஏற்றுப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் மரியாதை செலுத்தி ஆக வேண்டும் என்பது மேலே சொன்ன ஆயத்திலிருந்து நாம் விளங்குகின்றோம் அல்லாஹூஜி அல்லஸ்லா ஹக்கை ஹக்காக நமக்கு காட்டுவானாக சத்தியமான உளமா பெருமக்கள் அவளியாக்கள் நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்களுக்கு உரிய மரியாதையை நாம் செலுத்துவோமாக அல்லாஹ் அந்த தௌஃபீக்க நம் எல்லோருக்கும் தருவானாக வாகர் தவான் அலமதுல்லாஹு ரபுல்லாலமீன் உஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து